வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன். நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரையை பயன்படுத்தி ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு முருங்கைக்கீரைகளை பூவோடு இது மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய்கள் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் எடுத்து வச்சுக்க ராகி மாவை ஒன்று உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சீரகத்தை வந்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இன்னும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயையும் உள்ளே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம சும்மா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தெளிக்காக்கும்னால அந்த மாதிரி சும்மா ஒரு டைம் வந்து வெறுமனே மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு வந்து உப்பு அதெல்லாம் வந்து நல்லா எல்லாத்துக்கூட நல்லா மிக்ஸ் ஆகும். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய்ங்கள காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தண்ணியில் ஒரு டைம் அலசிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாயோட விதைகள் வந்து வாயில் போட்டதுன்னா காரமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம தண்ணியில் ஒரு முறை அலசிட்டு சேர்க்கும்போது வந்து அதில் இருக்கிற விதைகள்லாம் போயிடும், காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டி நான் வந்து தண்ணியில் ஒரு டைம் அலசிட்டு போட்டுருக்கேன். ரொம்ப அலசணும்னு அவசியம் இல்லை, ஒரு டைம் சும்மா லைட்டாக அலசினா போதும். இப்போ இதை நம்ம நல்லா வச்சு இதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம அடை தட்டுறதுக்கு இருக்கிற மாவையெல்லாம் நம்ம உருண்டைங்களாக இது பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அடை தட்டுமுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சு நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் பக்கத்துலேயே நான் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தட்டும்போது கையை நினச்சி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை தோசைக்கல்லில் சேர்த்து கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு மாதிரி தட்டணும். இது மாதிரி உங்களுக்கு தட்டுறக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வாழை இலையிலையோ இல்லை பேப்பர்லேயோ வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் கையை நனைச்சி நனைச்சி தட்டினீங்கன்னா தான் மாவு வந்து கையில் ஒட்டாமல் தட்டுறக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தட்டியாச்சு. சுற்றி இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். தோசைக்கு சேர்த்துறத விட எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துனா தான் இது வந்து வெந்து வரும். ஏன்னா நம்ம தோசை விட கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ இது வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி இருக்கிற மாவையெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா அடைகளாக தட்டிடலாம். இப்போ மாவு உருண்டைகளை எடுத்து நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு தட்ட ஆரம்பிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து பொறுமையாக எரியும்போது தான் வந்து உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா ஃபுல்லு நல்லா வெந்து வரும். ஓரங்களையும் நம்ம கைகளால் தட்டி விடணும். இது மாதிரி தட்டிக்கணும். இப்போ நம்ம சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதையும் எடுத்தாச்சு, வெந்துருச்சு. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக வந்து நம்ம அடைங்களாக தட்டலாம்.
இப்போ வந்து ராகியில் கால்சியம் நிறைய இருக்குது, முருங்கைக்கீரையிலையும் நிறையா சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம தனியாக வந்து ராகி வந்து அடை செஞ்சா இருக்கிற வந்து கூட முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்சோம்னா சத்துக்களும் நிறையா, இது சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதிலாக வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கலாம். நல்லா தட்டி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ராகி கொடுக்கறது அவ்வளோ நல்லது. இப்போ இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துருச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதில் வந்து லைட்டாக விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கும். அப்படி விரிசல் வர ஆரம்பிச்சதுன்னா வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நிறங்க விரிசல் தெரியுது, அது மாதிரி நல்லா வெந்ததுன்னா கொஞ்சம் விரிசல் வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி இருக்கிற மாவுகளை தடையாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அடை தயாராகிடுச்சு. இந்த அடை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நலமோடு வாழுங்கள். தேங்க்யூ.